மார்னிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் முடிவுக்கு வர போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் ஃபைனல் எபிசோடாக வந்து அவங்க வந்து கேக்லாம் கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு ஸோ அதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் அந்த கேரக்டரில் நடிச்சிட்டுருக்கும் அதாவது ஜென்னின்ற கேரக்டர் நடிச்சுட்டு மதுமிதா அவர்கள் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய போஸ்ட்டுமே போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் எதிர்நீச்சல் சீரியல் நம்ம நல்லாமே நினச்சா மாதிரி முடிவுக்கு வந்துருச்சு பட் இருந்தாலும் கூட இது முடியுது அப்படின்ற கஷ்டங்கள் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் என் மனசை பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட வ வேறு வழி கிடையாது இதை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன் அப்படின்னா எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு இருக்கணும் அந்த முடிவு தான் எதிர்நீச்சலுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் கூட என் கூட ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு ரொம்பவே நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் என வந்து டேரக்ஷனுக்கு என் ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலில் என்னை வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த ஜனனி அப்படின்ற கேரக்டர் என் மனசில் வந்து இப்போ வரைக்கும் ஊனி இருக்குது மக்கள் எல்லாருக்குமே வந்து எனக்கு மதுமையத்தாக தெரிஞ்சதை விட எதிர்நீச்சல் ஜனனியாக தெரிஞ்சது தான் மிகப்பெரிய லெவலில் எனக்கு வந்து சக்ஸஸாக என் லைஃப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ திரும்ப வந்து நான் இதே ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் கூட ஒர்க் பண்ணால் ரொம்பவே வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க இங்கே இருக்க எல்லோரோட ஒர்க்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாேருமே என் கூட நடித்த சக்க கலைஞர்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன் எதிர் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த சீரியலில் எவ்வளோ சண்டைகள் இருந்தாலும் அது எங்களுக்கு வெளியே தெரியவே தெரியாது நாங்கள் அந்த அளவுக்கு குடும்பமாக வந்து ஒன்றா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த சீரியலை நான் நிறைய பேர் மிஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் நான் வா வாழ்க்கையில் அந்த சீரியல் பக்கம் செட் பக்கம் எப்போ வரப்போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மதுமித்தா ரொம்பவே உருக்கமான போஸ்ட்களை போட்டு மக்கள் உங்களுக்கும் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் டேரக்ஷன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண எல்லா சில கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி தெரிவிச்சிருக்காங்க நம்ம மதுமிதா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் இந்த செத்திரிஞ்ச சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள்ளே இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு நீங்கள் எதுச்சேன் மிஸ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் மதுமிதாவோட ஜனனி கேரக்டர் எப்படி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷன்ஸாக பதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு சார் எஸ் ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு சாரை வந்து கிட்டத்தட்ட பிரபலமாக ஆக்குனது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா சிம்புவோட அப்பாவான டி ராஜேந்தர் அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே நம்மள லட்சுமணன் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு எஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க வச்சதுக்கான காரணம் யாருனா டி ராஜேந்திரன் சார் தான் பட் முழுக்க முழுக்க வடிவேல்னால் யாருன்ற உலகத்தை இதை வந்து காமிச்சது எல்லாருமே என்ன வடிவேலுக்கு ஒரு குருனா யார் அப்படின்னா அது கண்டிப்பாக ராஜ்கிரண் சாராக தான் இருப்பார் ராஜ்கிரண் சார்னு ஒருத்தர் இல்லைனா வடிவேலுன்றவர் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட லட்சுமி ராஜேந்திரன் சார் இப்போ வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து முடிச்சிருக்காரு ஸோ ரெண்டு விஷயம் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சது மறக்க காமிஷிங்க சொல்லுங்க நம்ம நேக் சிற்ஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க